ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷிபா இனு பற்றி நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. என்னென்னா, நியூயார்க்கில் ஷிபா இனுவை ஒரு பெரிய பில்போர்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஷிபா இனுவோட ஷிபேரியம் ஓன் பிளாக் செயின் பற்றின அப்டேட், அதுக்கப்புறம் எல்லா பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் பேர் பக்கத்துலேயும் இந்த ஷிப்பை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் crypto.com ஷிப்பு பேமெண்ட் ஆயிடுத்து வர்றதுக்கான ஒரு ட்வீட்டு அண்ட் ஹியூஜ் ஹோல்டர் கெயின், இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் போட்டு மோட்டிவேட்டும் பண்ணுங்கள். நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீட்டுக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு பெரிய மேசிவான நியூஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் பில் போர்டில் இந்த ஷிபா இனு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷிபா இனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து போட்டிருக்காங்க, செம பெரிய பில் போர்டு இது. ஸோ வி வில் ரீச் த மூன் சூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. தென் ஷிபா இனுவோட பிளாக் செயின் பற்றின ஒரு அப்டேட், என்னென்னா ஷிபா இனு எக்கோ சிஸ்டம் இஸ் ஆல் செட் டு லான்ச் ஷிபேரியம் ஏ லேயர் டூ பிளாக் செயின் தட் இஸ் லைக்லி டு டேக் ஷிபா இனு டூ நியூ ஹைட்ஸ். ஸோ இந்த பிளாக் செயின்னால ஷிபா இனு காயினை இன்னமும் இது வந்து மேலே கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லைக் ப்ரைஸ் வைஸு. ஸோ இவங்களோட பிளாக் செயினோட முக்கியமான யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பை 70% ஆன் ஷிபாஸ்வாப். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேரால் ஷிபோஷிஸை வாங்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் அந்த ஃபீஸை பார்த்து கூட பார்த்தீங்கன்னா ஷிபோஷிஸ் என்எஃப்டியை வந்து யாருமே பையும் பண்ணலை. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஷிபேரியம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் வைஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் ஃபெட் அப் வித் ஹை ஃபீஸ் ERC-20 அண்ட் ஷிபேரியம் வில் சேஞ்ச். ஸோ ஷிபேரியம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஷிபேரியமை இந்த இயர் எண்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவரையும் அவங்க வந்து எப்போ எடுத்துட்டு வருவோன்னு சொல்லலை, பட் ஆனால் ஒரு மீடியம் பேஜில் சொல்லியிருக்காங்க பை திஸ் இயர் எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷிப்போட வேல்யூ பயங்கரமாக போகும். அது மட்டும் இல்லாமல் கேமிங்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு லான்ச் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே வந்து செம சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஷிபா ஸ்வாப்பாக இருக்கட்டும், ஷிபோசிஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து ஷிபேரியம் தான். அப்படி சிபேரியமும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிளான் வச்சு இன்னொன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் செம்மையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஷிபா இனு. அதுக்கப்புறம் நாலு பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களோட நேம் பக்கத்தில் பிட்காயின், எத்திரியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வைரல்னு கூட சொல்லலாம். ஏன்னா காயின் பேஸாக இருக்கட்டும், பைனான்ஸாக இருக்கட்டும், crypto.com அப்புறம் ஹுபாய், இது எல்லாமே பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இந்த மாதிரி ஷிப்புன்ற நேம் போடுறது பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ஷிபா இனு அப்படின்ற ஒரு டோக்கன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எல்லாருக்குமே தெரியும் ஷிபா இனு அப்படின்றது, அவ்வளோ ஒரு க்ரோத்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டெஃபி எக்கோ சிஸ்டமாக மாறியிருக்காங்க. இதுக்கு மேலே ஷிபா இனுன்றது ஒரு டோக்கன் கூட கிடையாது. அந்த எக்கோ சிஸ்டத்தை ரொம்ப பெருசாகவும் பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆஸ் யூஷுவல் இன்னொரு ஒரு பெரிய எத்தோட வேலு ஷிப் காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நியர்லி அதோட ஓர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $4.4 million. ஒரு நாளும் புது புது வேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதேமாரி நிறைய பேர் என்ன ப்ரோ ப்ரைஸ் வந்து டம்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. எப்பயுமே ஒரு டோக்கனாக இருக்கட்டும், ஒரு காயினாக இருக்கட்டும், ஏடிஹெச் போனால் கண்டிப்பாக அதை வந்து டம்ப் ஆக்குவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு இப்போ வந்து ஓரளவு வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அது வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரும் ஆகிடும். அப்படி நீங்கள் அந்த பம்ப்லேயோ இல்லை ஏடிஹெச்லையோ நீங்கள் பை பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் பண்ணுங்கள், அகைன் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ ஏடிஹெச் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிபாயினுக்கு இப்போ வந்து நிறைய நியூஸஸ் இருக்குது. இந்த ராபின்ஹுட் லிஸ்டிங் அப்படின்ற ஒரு நியூஸே போதும், ஏன்னா இப்போ கண்டிப்பாக ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் ஷிபா இனு லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எதனாலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம ஒரு லாஸ்ட்டில் இருக்காங்க. ரீசெண்டாக கூட இந்த Q3 ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், மிகப்பெரிய ஒரு லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லாஸை இவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஷிப் வந்து அவங்களுக்கு தான் தேவை. ஸோ அதை பற்றி சூன் வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக ராபின்ஹுட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரு நியூஸ் வந்தாலே போதும், கண்டிப்பாக திருப்பி வந்து ஷிப்பை நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அண்ட் ஷியூர் வந்து ஒரு ஜீரோவாவது ஸ்ட்ரைக் ஆகும் அதில் லிஸ்ட் ஆச்சுன்னா. அண்ட் crypto.com கூட முந்தானத்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, ஷிப் ஆர்மி ஷுட் பி ஆட் ஷிப் அஸ் ஏ பேமெண்ட் ஆப்ஷன் ஆன் crypto.com பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்லும் பார்த்தீங்கன்னா 73% எல்லாரும் எஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ crypto.com-ஆ இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏஎம்சி தியேட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க தியேட்டருக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் வந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக ஷிபா இனுக்கு ஒரு பெரிய நியூஸு. அண்ட் இப்போ ஷிபா இனுவோட கரண்ட் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8,75,000 ப்ளஸ் வந்து போய்கிட்டே இருக்காங்க. டே பை டே 10,000 ஹோல்டர்ஸ் வந்து ஷிபா இனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்த ஷிபா இனு அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.